வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ, இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி, இது என்றைக்கு எடுத்த வீடியோ அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6 அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஸோ ஆன் மை பர்த்டே எடுத்த வீடியோ தான் அது. அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீட்லேயே இல்லை. மார்னிங் டு நைட் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டே தான் அது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு பிக் பிக் தேங்க்ஸ். ஸோ ஆகஸ்ட் 3rd வந்து இஸ் என்னோட பர்த்டே, ஆகஸ்ட் 6 என்னோட. ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 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 பேர் வந்து அவ்வளோ துவா செஞ்சு எங்களுக்கு நிறைய விஷஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இசான் பர்த்டேக்கு அவ்வளோ விஷஸ். இசான் பர்த்டே கூட ரொம்ப ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவன் பர்த்டேயோட விஷஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ரிப்ளை பண்ணியிருப்பேன், நிறையா பேருக்கு பண்ணியிருக்கேன், சில பேருக்கு பண்ண முடியல. அண்ட் என்னோட பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் மெசேஜ் பண்ணிகிட்டு தான் இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லோரோட துவாஸ் வந்து கண்டிப்பாக தேவை, எனக்கு மட்டும் இல்லை என் ஃபேமிலிக்கும். ஸோ கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்கும் துவா செய்யுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நினச்சி அதனால தான். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என் பர்த்டே அன்னைக்கு மார்னிங் 5:00 வந்து நான் ஒரு வெளில போயிருந்தேன். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக என்ன நடந்துச்சுங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், கண்டிப்பாக அந்த பிளாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் பிஸி ஷெடியூல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளிம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து செக் பண்ணுங்கள், பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணலனாக்கா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோ போகலாம். அண்ட் அன்றைக்கி மார்னிங், அதாவது ஆகஸ்ட் 6th அன்றைக்கி மார்னிங் கும்பகோணத்தில் எனக்கு ஒரு ப்ரைடல் மேக்கப் இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அலாரம் வச்சேன். ஆனால் நான் வந்து அன்றைக்கி தூங்கினது பார்த்திங்கன்னா வெறும் 1.5 மணி நேரம் தான், சுத்தமாக தூக்கமே வரல. ஏதோ ஒரு யோசனையாகவே இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு படுத்து புரண்டு 5 மணிக்கு எந்திரிச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஜருக்கு பாங்கு மட்டும் கிடையாது, தொழுக வைக்கிறதுமே வெளியில் மைக்கில் வந்து சொல்கிறதுனால நம்மளுக்கு நல்லா நல்லா கேட்கும். லைக் வந்து அந்த இதே வச்சு நம்ம தொழுதுலாம் அந்தளவுக்கு நல்லா நல்லா வந்து தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண, காலையில் எந்திரிச்சிட்டு பசங்களுக்கு காஃபி எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் கிளம்பணும். ஏன்னா வந்து இதுவே வந்து ஸ்கூலில் இருக்க டைம் வந்தால் லஞ்சாக இருந்தால் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் போகணும். எனக்கு நான் போயிட்டாக்க வேறு எதுவும் பண்ண முடியாது. அதனால் ஸோ அன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஸ்கூல் இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு காஃபி போட்டு வச்சுட்டு நானும் காஃபி குடிச்சிட்டு கிளம்பலாம். ஒரு 5:45 வந்து வீட்லேருந்து கிளம்புனா 6:00 வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அண்ட் எல்லா திங்ஸும் வந்து என்னோடய ரூம்லேயே இருக்கிறதுனால ஒவ்வொரு டைம் அந்த ரூம் கதை திறக்கும் போது ஏதோ பாம் ரிமூவ் பண்ணுற மாதிரியே தான் ஒரு ஃபீலிங். ஏன்னா இந்த பசங்க பார்த்திங்கன்னா சும்மா நாளில் கூட வந்து கற்று கத்துன்னு கத்துனாலோ 10 தடவை எழுப்புனாலோ எந்திரிக்க மாட்டாங்க. எப்போ அவங்க தூங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறனோ அப்போ ஒரு பின் ட்ராப்ஸ் ஒரு பின்னே ட்ராப் ஆனாலும் எந்திரிச்சு வந்து நம்ம எங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க. அது நிறைய விஷயம் எனக்கு அப்படி நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். நம்ம முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் முழிச்சிருவாங்க, முழிக்கணும்னு நினைக்கிறப்ப முழிக்கவே மாட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் வந்து தொழுதுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கேருந்து கும்பகோணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் தான் போகிறேன். 1.5 hours ட்ராவல். நல்ல பஸ் டிரைவராக இருந்தால் 1.5 மணி நேரத்துக்கு கூட்டிகிட்டு போவார். இல்லைனா பார்த்திங்கன்னா உருட்டி லேட்டாக போய் இறக்கி விடுறவங்களும் இருக்காங்க. ஸோ டைமிங் நம்மளால் வந்து கரெக்டாக சொல்லிட முடியாது, இவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் தொழுது முடிச்சுட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போனேன். இதுவே காராக இருந்தால் கண்டிப்பாக வாமிட் பண்ணிட்டு போவேன். இப்போ பஸ்ஸு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. லாஸ்ட் டைம் கூட தஞ்சாவூருக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஓகேவாக இருந்ததுனால தான் இந்த டைமும் இந்த மாதிரி பண்ணியாச்சு. நம்ம எல்லாருக்கும் லிப்ஸ்டிக்குங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஆனால் நம்ம வாங்குற லிப்ஸ்டிக் வந்து எந்த கெமிக்கலோ ஹார்ம்ஃபுல்லோ இல்லாமல் சூப்பராக இருக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், லிப்ஸ்டிக் போட்டு அரை மணி நேரத்தில் கலைஞ்சிடவே கூடாது. ஸோ அந்த மாதிரியான லிப்ஸ்டிக் வந்து நான் என் பிரைட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறேன், லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காகவும் அண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் இல்லாமல் சூப்பரான லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே நான் வாங்குற ஒரே பிளேஸ் வந்து மாமாஎர்த் லிக்விட் ஃபெதர் லிப்ஸ்டிக் தான். ஸோ இந்த லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லாருக்கும் பிடிச்சமான 8 ஷேட்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நியூட், பர்ஃபெக்ட், பஞ்ச், ரோஸ், ப்ரௌன் அண்ட் ரெட் வெல்வெட், பிங்க் ஆர்ச்சிட் அண்ட் ரெட் கிரான்பெரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூட் ஷேட்ஸ் எல்லாமே ஒரு மினிமல் மேக்கப்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து டோட்டலாக வெயிட்லெஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் தான். ஸோ இது வந்து 16 hours அப்படியே இருக்கும், எந்த ஸ்மஜ்ஜும் இல்லாமல். ஸோ ஸ்மஜ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்,
எல்லாமே இந்த லிப்ஸ்டிக்ல இருக்கு இன்டென்ஸ் மேட் ஃபினிஷோட ஃபெதர் டச் லிப்ஸ்டிக் இது சோ தி நான் ட்ரைங் ஃபார்முலா இஸ் இன்ஃபியூஸ்ட் வித் குட்னஸ் ஆஃப் நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கோகோனட் ஆயில் அண்ட் விட்டமின் ஈல பண்ணிருக்கிறதுனால உங்க லிப்ஸ் நல்லா சாஃப்டா மாய்ஸ்டரா நரிஷ்டா இருக்கும் சோ இது கண்டிப்பா நீங்க டெய்லி வேர்யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதுல எந்த ஹார்ம்ஃபுல் டாக்ஸிங்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே கிடையாது அண்ட் அஃப்கோர்ஸ் இது பர்ஃபெக்ட் 8 ஷேட்ஸ்ல வருது அண்ட் 8 ஷேட்ஸுமே வேற லெவல் ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்க ஷேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் என்னென்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க எல்லா லிப்ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் போட்டு இன்னும் லிப்ஸ்டிக் போடும்போது அந்த லிப்ஸ்டிக் கலையவே மாட்டேங்குது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப் ரிமூவர் வச்சு தான் நான் எடுத்தேன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஆஃபீஸ் வேறாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு கிராண்ட் வெட்டிங்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் இந்த லிப்ஸ்டிக் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அண்ட் நம்ம என்ன சிப் பண்ணி குடித்தாலும் ஆல் டே ஃபுல்லாகவே இந்த லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் கூட ஸ்மஜ்ஜும் ஆகலை ட்ரான்ஸ்ஃபரும் ஆகலை அண்ட் இந்த நியூ ப்ரௌன் வாஸ் மை ஃபேவரெட் ஸோ ப்ரௌன் லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணதே இல்லை திஸ் டைம் சூப்பராக இருந்தது அண்ட் நான் சொல்ல நம்ம என்ன சிப் பண்ணாலும் என்ன சாப்பிட்டாலும் அந்த லிப்ஸ்டிக் போகவே இல்லை ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக நம்ம ஸ்கின்னோட அந்த லிப்போட பிளெண்ட் ஆகிடுது அண்ட் நல்லா மாய்ஸ்டர்டாக இருக்குது அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் உங்களுக்கும் இந்த மாமாஎர்த் லிப்ஸ்டிக் வாங்கணும் ஆசையாக இருக்கு இல்லையா ஸோ மாமாஎர்த்தோட ஃபெதர் டேஷ் லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட டேரக்ட் ஆப்பில் போய் வாங்கலாம் அவங்க வெப்சைட் அதாவது மாமாஎர்த் ஆப் மாமாஎர்த் வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு அண்ட் நைக்கா அமேசான் பர்பிள் ஃப்ளிப்கார்ட் இதில் எல்லாத்துலேயுமே அவங்களோட ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கு ஸோ இங்கே வாங்கும் போது ஐஷாஸ் 2023 இப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும் போது 20% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது ஸோ டிஸ்கவுண்ட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஐஷாஸ் 2023 ஸோ இதான் என்னோட கூப்பன் கோட் அந்த கூப்பன் கோட் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் மாமாஎர்த் ப்ராடக்ட் வாங்கும் போது ஒரு பிளான்ட் பண்ணுற ஐ மீன் ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணுறாங்க பை 2025 இவங்க வந்து 1 million ட்ரீஸை பிளான்ட் பண்ணணுங்கிறது தான் ஏமே அண்ட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்ட் அது மட்டும் இல்லாமல் இது இந்தியன் பிராண்டும் கூட இதுக்கப்புறம் உங்கள் நியர்பை ஸ்டோரில் எங்கே வந்து மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் பார்த்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவும் நீங்க வந்து ஷாப்ல போய் அவங்க கிட்ட பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க மறந்துடாதீங்க அண்ட் வரது எல்லாமே வெட்டிங் சீசன் இல்லையா சோ இந்த மாதிரி காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற லிப்ஸ்டிக் தான் கண்டிப்பா தேவைப்படும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ என்னோடய மாமாஎர்த் ப்ராடக்ட்டை நான் போட்டுட்ருக்கேன் ஸோ ஒரு நியூ லிப்ஸ்டிக் ஷேட் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ அதையும் போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:50 வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன் ஸோ இந்த பக்கம் ஒரு பேக்கு அந்த பக்கம் ஒரு பேக்கு ரெண்டு மேக்கப் பேக்கும் ட்ராலி எடுத்துகிட்டு போனால் தள்ளிகிட்டே போக முடியாது எல்லா இடத்துலையும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன் ஸோ கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்குது இந்த பக்கம் ஒரு பேக்கும் அந்த பக்கம் ஒரு பேக்கும் ஸோ போய் பைக்கில் வச்சுட்டு நான் என்ன சொல்கிறது எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரைக்கும் பைக்கில் போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க்கிங்கில் பைக்கை போட்டுட்டு அப்படியே வந்து நான் பஸ் ஏறணும் ஸோ என் கூட துணைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நித்யா அக்கா வராங்க நானும் அவங்க தான் இப்போ போக போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாகவே இப்படி தான் ஏர்லி மார்னிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பஸ்ஸு க்ரௌட் வரத்துக்குள்ளேயே நாங்களும் போய் ஏறி உட்காந்துட்டோம் பஸ்ஸோட ஃப்ரண்ட்டு சீட் அந்த ஸ்டெப்ஸ் ஏறுவோம் இல்லையா ஸோ அப்போ அங்கே போய் உட்காந்தா தான் வாமிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் வந்து காற்று நல்லா ஃபேஸில் அடிக்கும் எனக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும் பின்னாடி என்ன ஜன்னல் சீட்டில் உட்காந்தாலும் ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னா அவங்களுக்கு இப்போ தெரியும் நினைக்கிறேன் அந்த சீட்டை மேலே ஏறுவோம்ல ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல அந்த சீட்லேருந்து ஃபஸ்ட்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும் ஸோ அதனால் போயிட்டு அதில் ஏறி உட்காந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ காரைக்கால்லேருந்து தஞ்சாவூருக்கு வந்து கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்கு போயிட்டார் 6:00 கிளம்பணும் 7:30 7:45 வந்து கும்பகோணத்தில் இறங்கியாச்சு ஸோ கும்பகோணத்தில் இறங்கி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு பிரைடு வீட்டுக்கு போயாச்சு செம பசி ஏன்னா காலைல 5 மணிக்கு குடித்த காஃபி இல்லையா அதனால் செம பசியாக இருந்துச்சு நம்மளுக்கு வந்து காலையில் பூரியா இருந்தால் போதும் ஸோ நம்ம காரைக்கால் சைடில் வந்து சம்சா பூரியான்னு சொல்லுவோம் அது இருந்தாலே போதும் அதனால் போகும்போது சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் போயிட்டு பிரைட் பிளேஸில் பிரைடையும் அட்டன் பண்ணி பிரைடல் மேக்கப் முடிச்சுட்டு கரெக்டாக 10:00 10:15 கிட்டே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு வாசல்லேயே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கடத்தூருக்கு வந்தாச்சு கும்பகோணம் கடத்தர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நல்லாயிருக்கும் காரைக்கால் கடத்தரை விட பெரிய பெரிய கடத்தர் தான் இருக்குது இல்லையா ஸோ அன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 6 அன்றைக்கி வந்து இப்படி போகணும்னு எதிர்பார்க்கல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஆஷிகாக்கு போயிருந்தேன் ஸோ ஆஷிகா ஜுவல்லர்ஸ் இருக்காங்கள ஸோ அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ அங்கே போய் அதெல்லாம் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம தோஸ்து வந்து ஆஷிஃபாவை பார்த்தோம் ஸோ கும்பகோணத்தில் இருக்காங்க நம்ம துபாய் புர்கா ஷாப் இருக்கு இல்லையா ஸோ அவங்க தான் அவங்க கூட சேர்ந்து போயிட்டு லஞ்சை முடித்தோம் ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் மந்தி சிக்கன் தந்தூரி எல்லாம் வந்து சூப்பராக ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டோம் நான் ஆஷிஃபா அப்புறம் நித்யாக்கா அப்புறம்
ஆஷிஃபாவோட பசங்க எல்லாரும். இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்துச்சுங்கிறது இசான் ஆஃபிஃபாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. ஸோ ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பஸ்ஸுங்கிறதுனால என் பசங்களை கஷ்டப்படுத்த எனக்கு தோணலை. ப்ளஸ் வந்து நம்ம போகிற இடம் ஒரு பிரைடை அட்டென்ட் பண்ண போகிறோம், அந்த டைமில் பசங்க வந்து கூட்டிகிட்டு போய் கசகசன்னு நைன்னு சொல்லுவாங்களே. ப்ளஸ் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகலை. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லா நாங்கள் வந்து ஆனந்தம் வந்தோம். ஆனந்தம் வரத்துக்கான பிளானே கிடையாது. பார்த்தீங்கன்னா 5-50% வந்து டிஸ்கவுண்ட்டு ஆடித்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜனம் தாங்க முடியல, அவ்வளோ பேர் இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சரி அங்கேயும் ஒரு ரவுண்டு விட்ருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அது உலக போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்ப கிராண்டாக இல்லாமல் நம்ம டெய்லி வியர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பலாசோ பேண்ட்டு, டாப் அண்ட் பலாசோ செட்டு, ஸ்கர்ட் செட்லாமே நல்லா வந்து சூப்பர் ஆஃபரில் 100 ருபீஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா பலாசோ பேண்ட் சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஆஃபிஃபாக்கு எனக்கு, இசானுக்கு, அப்புறம் ஷாசியாக்கு எல்லாருக்கும் வாங்கிக்கிட்டு அப்புறம் அப்படியே ரவுண்ட் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய வாங்கலாம். பட் வந்து என்ன ஒரு யோசனை ஆகிடுச்சுன்னா நம்மளால் எப்படி வந்து பஸ்ஸில் தூக்கிட்டு வர முடியும், அது கஷ்டமாக போயிடுமே அப்படிங்கிறதுக்காக எங்களால் ரொம்ப பர்ச்சேஸ் பண்ண முடியல. சும்மா கொஞ்சமாக மட்டும் கையில் எடுத்துகிட்டு வர முடியுமாங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இல்லைனா கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் க்ரௌட் வேறு அதிகமாக இருக்கிறதுனால முடியல. ஸோ அஃபிஃபாவுக்கு இந்த டாப் அண்ட் ஸ்கர்ட் செட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஸோ அதனால் அதை அவங்களுக்கு எடுத்திருந்தேன். எனக்கு வந்து பலாசோ பேண்ட் அந்த மாதிரி நான் எடுத்திருந்தேன். இசானுக்கு வந்து நைட் ஷூட்ஸ் மாதிரி லைக் ட்ராக் பேண்ட்டு ஷர்ட்டு அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் எடுத்தோம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஆமாம் மற்றது எங்கெங்கே வந்து என்னென்ன வாங்கணுமோ அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தாச்சுன்னா ரொம்ப முடியல. காலையில் பார்த்திங்கன்னா நான் 5 மணிக்கு எந்திரிச்சேன். ப்ளஸ் நைட்டே தூங்கலை, 1.5 hours தான். இந்த பிரைடல் அட்டன் பண்ணணும்னாலே ஒரு டென்ஷனாகவே இருக்கும், அதை முடிச்சுட்டு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ அண்ட் நிறைய பேர் யூடியூப்லேயும் கேட்டிருந்தீங்க பிரைடல் மேக்கப் வந்து வெளியூர் வந்து பண்ணுவீங்களான்னு. எஸ் நான் வந்து பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்டில் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இல்லைனாக்கா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ அங்கே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து மெட்ரோ பஸார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு வந்து எங்களை நான் ஆஷிஃபா பொண்ணு கூட்டிகிட்டு போச்சு. ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து அவங்க எங்கள் கூட தான் இருந்தாங்க. நாங்கள் தான் ஒன்றா சாப்பிட்டது, ஒன்றா ஷாப்பிங் பண்ணது எல்லாமே. எங்களை நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் கிளம்பும் போது அவங்களும் கிளம்பி போனாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் டிமார்ட்லாம் போவோம் இல்லையா, ரிலையன்ஸு எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ரிலையன்ஸ் பஸார் மாதிரி இது வந்து மெட்ரோ பஸார். ஸோ திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறையா இருந்தது, நல்லாவும் இருந்தது. பட் இங்கே வந்து நாங்கள் போனது வச்சு ஸ்நாக்ஸ் பாரி சாப்பிட்லாம், ஆச்சு ஜூஸ் குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ஆனந்தம்ல பர்ச்சேஸ் பண்ணது நிறையா இருக்குது. ப்ளஸ் எங்களோட மேக்கப்போட திங்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவுமே அவ்வளோவா இருந்தது. ஸோ போனோடனே பசங்க ஏதாச்சும் கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் போகிற வழியில் பஸ்ஸில் பசிக்கும்ல, அதனால் அதுக்காகவும் கொஞ்சம் திங்ஸு ஜூஸஸ்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் வாசலில் பார்த்திங்கன்னா சாட் கார்னர் இருந்தது. ஸோ அங்கே வந்து பாவ் பாஜி, மோமோஸ் அப்புறம் ஜூஸஸ் அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் வாங்கி குடித்தோம். ஸோ ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா தனிஷ்க்கு இந்த சைடு ஜாய்ஸ் ஆலோகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீட் இது. கும்பகோணத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், பட் வந்து எங்களுக்கு கும்பகோணம்னா புதுசு தான். நாங்களாம் ரொம்பலாம் ஷாப்பிங் பண்ண வரமாட்டோம். வந்த கும்பகோணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆஷிகா இல்லைனா ஆனந்தம் அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ்க்கு வந்தால் தான் உண்டு. ஸோ இப்போ நம்ம ஆஷிஃபாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் அங்கே எங்கே கூட்டிகிட்டு போனாங்க, இந்த கடையில் இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என் பர்த்டே வந்து இவ்வளோ என்கேஜாக போச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போனோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு பிடிச்சி காரைக்காலுக்கு 8:00 வந்து சேர்ந்தோம். இதுதான் அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு நடந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. யூஸ்வலி பார்த்திங்கன்னா இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பட் அந்த டே வந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சு. பிளெஸ்டு டே ஆக்சுவலி, நிறைய நல்ல விஷயங்களும் நடந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி அந்த டே ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ப்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷாஸ் கேலரி. பை பை.